Hello friends, welcome to CHETTINADU AMMANI SAMAYAL. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் friends. அதாவது சைவ மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். இது வந்து வாழைக்காயில செய்யிறது friends. ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் skip பண்ணாம பாருங்க. இது சைவ பிரியர்கள் எல்லாமே இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு மீன் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது வந்து வாழைக்காயில செஞ்சது. பாருங்க அப்படியே மீன் நம்ம எப்படி பிச்சி எடுப்போமோ அதே போல தான் இருக்கும் டேஸ்டும் அதே மாதிரி தான் சூப்பரா இருக்கும் फ्रेंड्स இது மீன்ல உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த வாழைக்காயில இருக்குது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கேன் நல்லா இத வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு அதுக்குள்ள இந்த ரெண்டு வாழைக்காயை சேர்த்துக்கோங்க இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நல்ல திருப்பி திருப்பி இத வந்து நல்லா கொதிக்க வைங்க எல்லா பக்கமும் இது நல்லா வேகற மாதிரி இப்போ பாருங்க சூப்பரா வெந்திருச்சு நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நாம இத எடுத்துக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு கலர் மாறற வரைக்கும் நம்ம கொதிக்க வெச்சுக்கணும் நாம இத எடுத்துட்டோம் இதுல உள்ள தோலை வந்து இப்ப நாம உரிச்சு எடுத்துக்கலாம் இது வேக வைக்கிறது எதுக்காக அப்படினா இதோட தோலை உரிச்சு எடுக்கிறதுக்காக தான் ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா வந்திரும் நம்ம சீவி எடுக்கவேண்டாம் அப்படியே நம்ம வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரியே உரிச்சிரலாம் தோல் அவ்வளவு நல்லா வெந்து போயிடும் பாருங்க இது மாதிரியே ரெண்டு வாழைக்காயவும் நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன் நல்ல சுத்தமா வந்திருச்சு பாருங்க இதையும் நாம உரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு வாழைக்காயும் நல்லா உரிச்சிட்டோம் இப்போ இத வந்து நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க முன்னாடி போஸ்டன இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இத வந்து இப்படி சைடுல கொடுத்து கட் பண்ணுங்க நான் கட் பண்ற மாதிரியே இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அதாவது மீன் வறுவல் மாதிரியே இருக்குிறதுனால இத வந்து நாம இப்படி மீன் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆனா திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனா நாம பொரிக்கும் போது இது வந்து உடையாம இருக்கும் ரெண்டாவது காயவும் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி நல்லா குறுக்கால இப்படி நல்லா கட் பண்ணிட்டோம்னா அழகா பீஸ் வந்து ரொம்ப சூப்பரா வரும் நல்ல பெரிய வாழைக்காயா இருந்ததுன்னா இன்னும் ஷேப் வந்து இன்னும் சூப்பரா கிடைக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம் இப்ப நடுவுல வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது மீன் மாதிரியே தெரியறதுக்கு வேண்டி நம்ம அப்படி செய்யறோம் பாருங்க இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க சின்னதா போட்டா போதும் அது நல்லா வெந்து போனதுனால நம்ம கட் பண்றப்பவே ரொம்ப சூப்பரா வந்துடும் இது மாதிரி சின்ன சின்னதா ஹோல்ஸ் பண்ணி எல்லா காயவும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பீஸையும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த சைஸுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசா போட்டா உடைஞ்சிரும் இந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் கடலை மாவு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு அது கூட தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி எடுத்துக்குவோம்
அது கூட இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் வெட்டி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். உடஞ்சி போகாத அளவுக்கு கிளறி விடுங்க. நம்ம போட்டு வேகமாக கிண்டினோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும், அதோட சேஃப் போயிடும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே எல்லாமே பொடி போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான், இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 20 நிமிஷம் வச்சுருந்தாவே போதும், சூப்பராக ஊறிடும். இப்போ இதை நாம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருவோம், ஊறட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காய் பீஸுகளை இதில் சேர்த்துக்கலாம். உடஞ்சி போகாமல் எடுத்து நீட்டாக இது மேலே வச்சிடலாம். நீங்கள் இது வந்து எண்ணெயிலையும் போட்டுக்கூட அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக செலவழியாது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் தோசைக்கல்லில் செய்கிறப்போ. இப்போ இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. அது வேகிற அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டால் போதும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. சைவ பிரியர்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பார்க்குறக்கு அப்படியே நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். திருப்பும்போது அடியில் ஒரு கரண்டி வச்சுட்டு திருப்புங்க, இல்லை அப்படின்னா உடஞ்சிரும். அதுக்காக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் போடுறப்போ சின்ன கரண்டி வச்சு இப்படி திருப்பிக்கோங்க. பாருங்க, பார்க்குறக்கு எப்படி இப்படியே மீன் மாதிரியே இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுருங்க. இது நல்லா அந்த ஆயில்லையே நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும்